ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கிவ் அவே பற்றி சொல்லிடுறேன். நான் முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோவில் வந்து 9000 ரூபீஸ் நீங்கள் வந்து வின் பண்ணலாம் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் அந்த மாதிரி வந்து கிடையாதுங்க. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து நாங்கள் அமௌண்ட் வந்து கொடுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து அமௌண்ட் பே பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு கிவ் அவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிவ் அவேக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து 3000 ரூபீஸாக பார்த்தீங்கன்னா வந்து 3 பேருக்கோ அல்லது 4 பேருக்கோ வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 3000 வந்து 4000 5000 கூட வந்து மாறலாம். ஸோ இந்த மாதத்துக்கான கிவ் அவேவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது செப்டம்பர் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலில் நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கணும். அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யார் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அவங்களுடைய டைமை வந்து ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் சொல்கிற இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களால் இந்த கிவ் அவேல வின் பண்ண முடியும். ஸோ யார் வேணாலும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யார் வேணாலும் வின் பண்ணலாம்ங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு மந்த்லி எண்ட், ஸோ இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 2nd, செப்டம்பர் 30th பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கான கிவ் அவே வின்னர் வந்து யார் அப்படிங்கிறத நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அவங்களோட நேம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப்பில் வந்து என்ன நேம் வந்து அவங்க எங்களுக்கு வந்து ஷோ ஆகுதோ அந்த நேமை நாங்கள் மென்ஷன் பண்ணி லைவாகவே அவங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் வந்து போட்டுட்டு அந்த ப்ரூஃபையும் உங்களுக்கு நாங்கள் காமிக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களாலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே கிடையாதுங்க. நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா உங்களால் 3000 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். அந்த லக்கி வின்னராக நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்துக்கான கிவ் அவேஸ் நான் இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு விருப்பமுள்ள எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு நம்பர் ரேட்டிங் ஜாப் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் ஆஃபரில் உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் ஜாயின் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க, ப்ளஸ் நீங்கள் இதில் எப்படி வந்து கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க வீக்லி சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு ஜாப் ஆஃபர் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜாப் ஆஃபரை விருப்பப்படுற அத்தனை பேரும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ் அவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியராக பார்க்குறது மூலமாக அண்ட் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களாலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான கிவ் அவே வின்னராக வந்து செலக்ட் ஆக முடியும். ஸோ கிவ் அவே வின்னருக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். தாராளமாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் உடனே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு நம்பர் ரேட்டிங் வேலைவாய்ப்பு தாங்க. உங்கள் வீட்டில் இருந்தபடியே மட்டுமே நீங்கள் எழுதி தரக்கூடிய வேலைவாய்ப்பு தான். ஸோ நம்பர் ரேட்டிங் ஜாப் அப்படின்னாலே பொதுவாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜாப். ஏன்னா இதில் உங்களுக்கு நிறைய விதமான ஈஸியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேலரியும் பார்த்துட்டிங்கன்னா வீக்லி வந்து கொடுத்துருவாங்க. இந்த வேலை வாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது. முழுக்க முழுக்க இவங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஃப்ரீயாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ தாராளமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீ டைம் எவ்வளோ கிடைக்குதோ அந்த டைமிங்கில் மட்டுமே நீங்கள் இந்த நம்பர் ரேட்டிங் ஜாபை பயன்படுத்திக்கலாம்ங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு அவங்க வந்து டைமிங் கொடுப்பாங்க. அந்த டைமிங்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு எழுதி கொடுத்து அதை மட்டும்தான் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாபில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. கம்பல்சரி இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாதுங்க. முழுக்க முழுக்க இந்த ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் வந்து ஃப்ரீயாக மட்டும்தான் வந்து பயன்படுத்திக்க போகிறீங்க. அதிகமான வருமானத்தை உங்களால் வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 7000 ரூபாய் வரைக்கும் வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அண்ட் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்,
உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக மட்டும்தான் கொடுப்பாங்க. உங்கள் கிட்டேருந்து ஒரு ரூபாய் கூட இவங்க பேமெண்ட் வந்து வாங்கிக்கவே மாட்டாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த வேலை வாய்ப்பில் யாருமே யார்கிட்டையுமே போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம ஸோ ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்க பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு ஓகேங்களா. ஒரு வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோவில் அந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதே பண்ணுவாங்க. அதை மொதல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. எடுத்தோடனே உங்களுக்கு எந்த ஜாப்லேயுமே வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ப்ரொமோஷன் பர்பஸ்க்காக பண்ணக்கூடிய ஜாபில் வேணால் ஏதாவது நம்பர் வந்து கொடுத்துருப்போம், அந்த நம்பர் மூலமாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த ப்ரொமோஷனை நாங்கள் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போடுவோம். பட் இந்த மாதிரியான வேலைவாய்ப்பில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து கிடையாது, நாங்கள் தெளிவாகவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தான் போடுறோம். அதனால் இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியிலே சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் வந்து எந்த வயதினராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லா எழுத தெரிஞ்சாலே போதும், நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த மாதிரியும் எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் எப்போ எந்த டைமிங்கில் வேணாலும் இந்த ஒரு ஜாபை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கலாமுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க தரக்கூடிய ப்ராஜெக்டை வந்து ஒரு ஆள் தனியாக மட்டும்தான் எழுதணும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க அவங்க ஃப்ரீ டைமிங்கில் வந்து எழுத வைக்கலாம் அப்படிலாம் நினைக்க வேண்டும். ஸோ ஹேண்ட்ரைட்டிங் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக மிஸ்மேட்ச் ஆனாலும் சரி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக அவங்க கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து அதாவது ஒரு 5 நாள் 6 நாள் வரைக்கும் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ ஊடலை யாரையாவது விட்டு எழுத வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதக்கூடிய அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 ஷீட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா, 100 ஷீட் அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 200 பக்கம் வரும் ஓகேங்களா. ஒரு ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 ஷீட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த 100 ஷீட்டுக்கு இவங்க உங்களுக்கு வந்து 7000 ரூபாய் வருமானத்தை வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக உங்கள் அட்ரஸ்க்கு இவங்க வந்து இந்த மாதிரியான ஷீட் வந்து அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ பிளைன் ஷீட்டாக தான் உங்களுக்கு வரும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஷீட்டில் உங்களுக்கு மேலே உங்களோட பேர் வந்து போட்டிருப்பாங்க, ப்ளஸ் உங்களுடைய ஜாபுடைய ஐடி போட்டிருப்பாங்க, அது எல்லாமே அவங்களே சொல்லிவிடுவாங்க, ப்ளஸ் பேஜ் நம்பர் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதியே இருக்கணும். ஏதாவது ஒரு ஷீட்டில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எரராக தான் அவங்க கன்வெர்ட் பண்ண, அதாவது மிஸ்டேக்காக கன்வெர்ட் பண்ணி உங்களோட சேலரியிலேருந்து அவங்க அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு பேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜ்லேயோ அல்லது ஒரு ஷீட்லேயோ மொத்தமாக நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக் விடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதும் போது ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அதிகமான அடித்தல் திருத்தல் எதுவுமே இல்லாமல் எழுதியிருக்கணும். ஒயிட்னரோ எரேசரோ இந்த மாதிரி எதையுமே நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. அண்ட் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஷீட்டில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி நம்பர் வந்து அதுவே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து எழுதணும். இதில் நம்பர்ஸும் வரும், லெட்டர்ஸும் வரும். ஸோ ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு லெட்டரோட டச் ஆகாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி டச் ஆகிற மாதிரி எழுதியிருக்கீங்க இல்லை ஜாயின் லெட்டர் மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே மிஸ்டேக் தான். ஸோ ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 3-5 மிஸ்டேக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு மேலே நீங்கள் மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பேஜும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும், ப்ளஸ் அதுக்கான வருமானமும் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்பர் ரைட்டிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதுகிறவங்களுக்கு பேமெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுப்பாங்க. ஸோ விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த ஒரு ஜாப் ஆஃபரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஆல் ஓவர் தமிழ்நாட்டை சேர்ந்த பீப்புள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், யார் வேணாலும் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே ஜாப் வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ ஃபைனலாக இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும். நம்பர் ரைட்டிங் ஜாப் ஃப்ரம் ஹோம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே இவங்க தாராளமாக மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் 1 ரூபாய் கூட யார் கேட்டாலும் பேமெண்ட் கொடுக்கவே கூடாது சரிங்களா.
ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ, நோ இன்வெஸ்ட்மெண்ட், இந்த நம்பர் ரைட்டிங் வேலைக்கு முதலீடு கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நம்பரை வந்து எழுதுறதுக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இது 100% வந்து நம்பகமான வேலைவாய்ப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு வார சம்பளம், அதாவது வீக்லி சேலரி அவைலபிளாக இருக்குது. உங்கள் வருமானத்தை நீங்கள் எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, அடுத்ததாக உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்ததாக உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க, அடுத்ததாக உங்களுக்கு எனி அதர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹவு மச் சாலரி டு யூ எக்ஸ்பெக்டிங், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து எவ்வளோ சாலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வீக்லி பார்த்தீங்கன்னா 7000 வரைக்கும், பட் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹவு மச் ஷீட்ஸ் யூ கேன் ஏபிள் டு ரைட் அண்ட் கம்ப்ளீட் இன் அ வீக், ஸோ ஒன் வீக்குக்கு நீ உங்களால் வந்து எவ்வளோ ஷீட்டை வந்து எழுத முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து அப்ராக்சிமேட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான், ஓகேங்களா? உங்களால் எவ்வளோ முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கிட்டால் போதும். மேபி அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து செலெக்ஷன் பண்ணாலும் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் இவங்க கேட்டிருக்காங்க. அடுத்ததாக உங்கள் டிஸ்ட்ரிக், நெக்ஸ்ட் உங்களோட சிட்டி, அடுத்ததாக உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் ஜிமெயில் ஐடி. இது எல்லாமே தெளிவாக நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் காண்டாக்ட் நம்பர் அண்ட் ஜிமெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மூலமாக தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ விருப்பப்படுறவங்க இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப